ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபவுட் அலர்ன். அதாவது பாத்தி அப்படின்னா இந்த செய்தி அப்படிங்கிறது மாணவர்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே என்ன அப்படின்னா அதிர்ச்சி, அதாவது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நியூஸா தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். நேத்துக்கு என்ன பண்ணாரப்பா, நம்மளோட எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு நம்மளோட முதலமைச்சர். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது பாஸ் அவுட் 2018-19 இந்த மாதிரி 2017 பாஸ் அவுட் ஆயிருந்தாலுமே, பிளஸ் இப்போதைக்கு இந்த கரண்ட் செமஸ்டர் தவிர அதுக்கு முன்னாடி ஏதாவது அரியர் எக்ஸாம், அதாவது அரியர் வச்சிருந்தாலோ அந்த எக்ஸாம் எல்லாமே கேன்சல், பிளஸ் எல்லாருமே ஆல் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ண என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்மளோட முதலமைச்சர் கொடுத்திருந்தாரு. அதை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில சந்தேகம் கம்பல்சரி இருக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த வீடியோ மூலமா அந்த உங்களோட சந்தேகம் எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளியர் பண்றேன். இந்த வீடியோ முழுசா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல கூட இருக்கிற வந்து பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போற வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும், உங்களால ஈஸியா வந்து பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோ குள்ளார போலாம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா 10th எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணாங்க, பிளஸ் அதுக்கப்புறம் காலேஜ் எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்க. இது ரொம்ப என்ன அப்படின்னா நல்ல விஷயம். இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சி, ரொம்ப ஆச்சரியமான ஒரு, அதாவது ஆச்சரியமான என்ன அப்படின்னா ஒரு நியூஸ் தான் இது. கண்டிப்பா அப்படின் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நியூஸ். கண்டிப்பா அப்படின் எல்லாருமே நிறைய பீப்புள் என்ன காலேஜ் முடிச்சுட்டு அரியர் எக்ஸாம் அப்படின் கிளியர் பண்ணாம பணம் கட்டி நிறைய பேர் என்ன கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப என்ன அப்படின்னா ஹாப்பியா இருக்கும். ஏன்னா எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதனால அப்புறம் நம்ம பசங்க எல்லாமே நிறைய பேர் அப்புறம் அரியர் வச்சுட்டு அதை கிளியர் பண்ணாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சரி, அது கிளியர் பண்ணா அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வசதி, பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த டைம் அப்படிங்கிறது அந்த அரியர் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே வசதியான ஒரு தருணம்னு சொல்லலாம் கண்டிப்பா. சரி, நேத்திக்கு நம்மளோட அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து நம்மளோட முதலமைச்சர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாருல, அது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளிகபிள். செகண்ட் ஒன் பி அப்ளிகபிள். தேர்ட் ஒன் பாதி அப்படின்னா டிப்ளமோ அப்ளிகபிள். அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் டிகிரி, இவங்க எல்லாத்துக்குமே இந்த நியூஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பிஜிஆர் யூஜி இந்த ரெண்டுக்குமே அப்ளிகபிள். அதே போல பிஇல அப்பனா பிஜிஆர் யூஜி இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அப்ளிகபிள். சரி, ஓகே. நான் இப்ப இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்ப நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பி படிக்கணும்னு வச்சுக்கோங்க. பிஇல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 செமஸ்டர் இருக்கு. அந்த 8th செமஸ்டர் தவிர அதுக்கு முன்னாடி நீங்க அதாவது அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த அரியர் வச்சிருந்து அதுக்கு நீங்க பீஸ் பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாமே அப்படின்னா கேன்சல் ஆகும். பிளஸ் அது எல்லாமே அரியர் ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ் போட்டுருவாங்க. அதே போலதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுமே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல 3 இயருக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 செமஸ்டர் இருக்கும். அந்த 6 செமஸ்டர்ல 6th செமஸ்டரை தவிர அதுக்கு முன்னாடி ஏதாவது அரியர் வச்சிருந்தாலும் அது எல்லாம் என்ன பண்ணுவோம் கிளியர் பண்ணிட்டு ஆல் பாஸ் வந்து போடுவாங்க அப்படிங்கறத நம்மளோட கவர்மெண்ட், அதாவது நம்ம கவர்மெண்ட்ல அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. சரி, ஓகே. இது இன்னொரு சந்தேகம் இருக்கு. இப்ப எக்ஸாம் இது வந்து மெடிக்கல், அது மட்டும் இல்லாம லா, இந்த மாதிரி ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி ஒரு குரூப் எதுக்குமே இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிளஸ் பிஇ பிளஸ் டிப்ளமோ அடுத்தது மாஸ்டர் மாஸ்டர் டிகிரி இவங்களுக்கு மட்டுமே தான் இது வந்து அப்ளிகபிள் அப்படிங்கறத அவங்க ஜிஓல வந்து சொல்லி இருக்காங்க. சரி, ஓகே. உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும், எனக்கு ஒரு 10 அரியர் இருக்கு, 12 அரியர் இருக்கு, அது எல்லாமே என்ன பண்ணுவோம் இதுல வந்து கிளியர் பண்ணுவாங்களா கண்டிப்பா? இவங்க என்ன பண்ண சொல்ல அப்படின்னா, பர்டிகுலரா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவ்வளவு அரியர்ஸ் தான் கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லவே இல்லை. நீங்க இதுக்கு முன்னாடி பீஸ் பே பண்ணிருந்தா மட்டும் போதும், பீஸ் பே பண்ணிருந்தா மட்டும் போதும், கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அரியர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆல் பாஸ் போடுவோம் அப்படிங்கறத கண்டிப்பா கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் வந்துச்சு. சரி, இன்னொரு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், இப்ப நான் என்ன பண்ண அப்படின்னா இப்ப இந்த கரண்ட் இயர்ல முடிக்கிறதா இருந்தா ஓகே, அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி 2018-17-16 இந்த மாதிரி இயர்ல நான் வந்து கம்மிட் பண்ணிருக்கேன், எனக்கு அரியர் இருக்கு, அப்ப எனக்கு கிளியர் பண்ணுவோம், கிளியர் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த கரண்ட் 2020 நீங்க முடிக்கிற பீப்புளா இருந்துச்சுக்கோங்க, 2020 முடிக்க போறீங்க. இந்த லாஸ்ட் செமஸ்டரை தவிர உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க செமஸ்டர்ல இருக்கிற எல்லா அரியருமே நீங்க பீஸ் பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் இதுக்கு முன்னாடி 2018 அல்லது 2017 நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க, பாஸ் அவுட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த சமயத்துல உங்களுக்கு அரியர் இருக்கு, அந்த அரியர் எக்ஸாம் நீங்க பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து கிளியர் ஆகும். சப்போஸ் எக்ஸாம் வந்து பே பண்ணல அப்படின்னா கம்பல்சரி கிளியர் ஆகாது அப்படிங்கறத கவர்மெண்ட்ல இருந்து சொன்னாங்க. இதனால அப்படின்னா எக்ஸாமே கவர்மெண்ட்ல இருந்து அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு, அவன் எக்ஸாம் பீஸே பே பண்ணல, ஏன்னா அவனுக்கு வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண அக்கறையே இல்ல, நாங்க எப்படி அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு.
சரி ஓகே அப்ப என்ன அப்படின்னா இதுக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகாதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க கண்டிப்பா. என்ன அப்படின்னா அதாவது நான் எக்ஸாம் பீஸ் பே பண்ணாத பீப்பிளா அப்ப என்ன ஆகுறது, நான் வந்து எக்ஸாம் பீஸ் பே பண்ணலையே அப்ப எனக்கு இதுக்கப்புறம் வந்து கேன்சலே பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னா இந்த கொரோனா டைம்ல ஒரு சில காலேஜஸ் வந்து அந்த அரியர் எக்ஸாம் பீப்புள் வந்து பே வந்து அதாவது அமௌண்ட் வந்து வாங்கவே இல்லை, ஃபீஸ் வாங்கவே இல்லை. பிளஸ் அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் வந்து பே பண்ணல. எதனால அப்படின்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன் அப்படிங்கறதுனால யூனிவர்சிட்டிக்கு ஒரு சில காலேஜ் இருந்தா அப்படின்னா ஃபீஸ் வந்து பே பண்ணவே இல்லை. கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இது வந்து கேன்சல் ஆகிறது இது இன்னும் பாத்தி அப்படின்னா இந்த ஜிஓல இருந்து நிறைய மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஆர்டர் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகி கண்டிப்பா வரும், அதுல மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. எதனால அப்படின்னா ஏன்னா ஒரு சில காலேஜஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து பீஸ் பே பண்ணிருக்கணும், ஏன்னா பீஸ் பே பண்ணல. பிளஸ் அந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரியர் ஸ்டூடெண்ட் இருந்துமே பீஸ் வந்து வாங்கல. இது பாத்தீங்கன்னா காலேஜ் சைடுமே இந்த இஷ்யூ இருக்கு. அப்படிங்கிறதுனா ஒரு காலேஜ் கிடையாது, நிறைய காலேஜ் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு. அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேபி இது வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. எக்ஸாம் பீஸ் உங்களுக்கு எவ்வளவு அரியர்ஸ் இருக்கோ அந்த அரியர்ஸ்க்கு எவ்வளவு பீஸ் பே பண்ணும் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பீஸ் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருங்க. மேபி என்ன ஒன் ஆர் டூ டேஸ்ல இன்னொரு கவர்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு ஜிஓ வரும், அந்த ஜிஓல அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பீஸ் பே பண்ணிருந்தீங்கன்னா கம்பல்சரி இது வந்து கேன்சல் ஆயிடும். சரி ஓகே, அதே போல என்ன சொல்லிருக்காங்க ஏஐசிடியும் பிளஸ் யூஜிஓவும் இணைந்து சரி இவங்களுக்கு மார்க் எப்படி ப்ரொவைட் பண்றது அப்படிங்கறதுமே என்ன ஒரு ஜிஓ என்ன பண்ணலாம் வெளியிடுவாங்க. அந்த மார்க் எந்த அடிப்படையில வெளியிடப்படும், எந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, எப்படி அந்த மார்க் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கறத ஏஐசிடி பிளஸ் யூஜிஓ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு அறிக்கை விடுவாங்க. அதுல தெளிவா என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம், பயப்படாதீங்க கண்டிப்பா அப்படின்னா அந்த ஃபீஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்பல்சரி ஒன் ஆர் டூ டேஸ்ல கண்டிப்பா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்க ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் நீங்க அரியர் எக்ஸாம் வச்சிருந்தாலுமே அந்த அரியர் எக்ஸாம் எல்லாமே என்ன பண்ணுவோம் கிளியர் பண்ணிட்டு ஆல் பாஸ் வந்து போட்டுருவாங்க. இது எல்லாத்தையுமே அப்ளிகபிள் ஆகும். நான் சொன்ன மாதிரிதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிளஸ் பிஇ பிளஸ் டிப்ளமோ இந்த வாய்ப்பு வந்து மறக்காம நீங்க என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபீஸ் ரெடி பண்ணி மறக்காம வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒன் ஆர் டூ டேஸ் அந்த அறிக்கை வரும், அதப்ப நீங்க என்ன பண்ண ஃபீஸ் வந்து பே பண்றீங்க. அதே போல ஒரு சில காலேஜ் சைடுமே இந்த மிஸ்டேக் இருக்கு, ஏன்னா அந்த கவர்மெண்ட் சைடு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாலுமே காலேஜ் சைடு மிஸ்டேக் இருக்கிறதுனால இன்னொரு அதாவது ஒன் ஆர் டூ டேஸ்ல இந்த அறிக்கை அப்படிங்க சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த நியூஸ் கேட்கும் போது கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ் தான். எதனால அப்படின்னா நிறைய பசங்க அரியர் கிளியர் பண்ணாம ஒரு பெஸ்ட் ஆஃபர் கிடைக்காம பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம கம்பல்சரி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு, ஏன்னா இந்த வாய்ப்பு மூலயமா நீங்க என்ன பண்ணிக்கோங்க உங்களோட அரியர் எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்றதுக்கு ரொம்ப என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்ற மாதிரிதான் ஃபீஸ் எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த அரியர் எக்ஸாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாழ்த்துக்கள் உங்க எல்லாத்தையுமே தேங்க்ஸ். அரியர் எக்ஸாம் வச்சிருந்த எல்லாத்தையுமே அப்பனா கிளியர் ஆனதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்புறம் உங்க லைஃப்ல குரோ ஆகிறதுக்கு கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த அரியர் எக்ஸாம் வச்சிருந்ததுனால ஒரு சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அடுத்த போக முடிஞ்சிருக்காது. இதனால அப்படின் அவங்க காலேஜ்ல வந்து ரொம்பவே ஃப்ரீயான அப்படின்னா அந்த ஒரு அதாவது காலேஜ் வந்து ஃப்ரீயா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு லைஃபோட வேல்யூ அப்படிங்க தெரியாமல இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அரியர் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. அது கிளியர் பண்றதுன்னு ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. நம்ம கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முறையா வரலாற்றிலேயே ஒரு முதல் முறைன்னு சொல்லலாம் இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணதே கிடையாது. அது இந்த கொரோனா வந்து இவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சாதிச்சிருக்கு, கண்டிப்பா இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா கொரோனாவுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லணும். ஏன்னா கொரோனா வந்தது நிறைய அப்படின்னா எவ்வளவு நல்ல விஷயம் நடக்குதோ இல்லையோ ஆனா என்னை பொறுத்தளவு கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நல்ல விஷயம் இது. ரொம்ப என்ன பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நம்மளோட கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது. ஏன்னா இவ்வளவு நாளா அந்த அதாவது நம்ம பசங்கள்ட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சால்வ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதை பத்தின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க டீடெயிலா வேணும் அப்படின்னாலுமே மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே போல ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த பதிலில் மீட் பண்ணுவோம். பை.